வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ வந்து இந்தியாவில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் புதுசாக ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்னா, இதுக்கு முன்னாடி 18 நாடுகளுக்கு வந்து இசிஆர் இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் வச்சுருக்கவங்க போயிட்டு வர முடியும். ஆனால் இனிமேல் அது போல் போக முடியாது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ www.immigrate.gov.in வெப்சைட்டில் யார் யாரெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் இனிமேல் ஃபாரின் போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 18 நாடுகளுக்கு பொருந்தும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இது எப்படின்னா, நீங்கள் ஃப்ளைட் ஏறுறதுக்கு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த வெப்சைட்டில் பதிவு பண்ணால் மட்டும்தான் உங்களால் வெளிநாட்டுக்கு போக முடியும். அப்படி நீங்கள் பதிவு பண்ணாமல் போனீங்கன்னா உங்களை ஃப்ளைட் ஏற விட மாட்டாங்க. இந்த சட்டம் வந்து வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. மேலும் இது எதற்கான பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டில் இருக்க இந்தியர்களின் பாதுகாப்பிற்காக இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளதா வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவிச்சிருக்காங்க. இந்த சட்டம் ஜனவரி 1, 2019 பிறகு இந்த சட்டம் அமலுக்கு வருது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் போயிட்டு வரலாம். ஆனால் 2019 அப்புறம் பார்த்தீங்கன்னா www.immigrate.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் பதிவு பண்ணியிருந்தால் மட்டுமே நீங்கள் வெளிநாட்டுக்கு போகலாம். இந்த வெளிநாட்டு பார்த்தீங்கன்னா இதில் எந்தெந்த நாடு வரும்னு பார்த்தீங்கன்னா, கத்தாரு, யுஏஇ, சவுதி, பஹ்ரைன், ஏமன், மலேசியா, லிபியா, ஆப்கானிஸ்தான், இந்தோனேசியா, ஈராக்கு, ஜோர்டன், குவைத், லெபனான், சூடான், தெற்கு சூடான், சிரியா, தாய்லாந்து, ஓமன் போன்ற 18 நாடுகள் வந்து இந்த சட்டத்துக்கு கீழே கவர்மெண்ட்டில் பதிவு பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த 18 நாடுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து வெளிநாட்டில் இருக்க அதாவது என்ஆர்ஐயாக இருக்கவங்களுக்கும் இந்த சட்டம் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலும் இந்த விஷயத்தை உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.